சரி நான் சில பேரை கோர்ட்டுக்கு வரவழைக்கிறேன் அதல அந்த நாலு பேர் யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியுமா வித் யுவர் பெர்மிஷன் மை லார்ட் எஸ் பெர்மிஷன் கிராண்டட் அன்னைக்கு நாலு பேர் தான் இருந்தாங்க நீங்க சொல்ற அந்த நாலு பேர் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க வந்து அடையாளம் காட்டுங்க வாங்க ப்ளீஸ் கம் கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ஜட் சார் அன்னைக்கு உங்க மூஞ்சில இவ்வளவு கலர் இல்ல ஹோலி பண்டிகைனால இவ்வளவு கலர் தான் புடிச்சிட்டு இருப்பாங்க நல்லா பார்த்து சொல்லுங்க இவனா இல்ல கேப்பி பண்றீங்க ஜட் சார் இவ்வளவு தள்ளி நிறுத்த சொல்லுங்க இத தடுமாற வைக்க முயற்சி பண்றாரு இவனா தொலைய பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்றீங்க இவனா கலர் பிடிச்சிட்டு இருந்தா இவனா மார்பு பிடிச்சிட்டு இருந்தா நல்லா பார்த்து சொல்லுங்க இவனா தள்ளாதீங்க இவனா நிறுத்துங்க எல்லாரும் போங்க தெரியாது எதிர்த்தரப்பு வக்கீலின் கட்சிக்காரர் திக்கு முக்கால வச்சு குழப்ப பாக்குறார் குழப்பினது நான் இல்ல குழம்பி போனது இந்த பிரியங்கா தான் அதை நிரூபிக்க சில சாட்சிகளை விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதிக்க வேண்டும் மேலாண் எஸ் ஒரு நாள் பிரியங்கா ரங்கோலி கலர் கொளுத்த பார்த்துட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருந்தா நான் ஒரு தடவை பிரியங்காவை ரங்கோலி கோல போட்டி கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க கலர் கலரா கோலம் போட்டு வச்சிருந்தாங்க இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அந்த கோல மாவெல்லாம் கழிச்சு போட்டுட்டு ஓ நட தொடங்கிட்டா ஒரு நாள் நான் கலர் கலரா நூலை எடுத்துக்கிட்டு போய் இவ முன்னால நின்னேன் இவ அந்த நூலை எப்படி பார்த்தா தெரியுங்களா நான் என்னமோ பாம்பு தலை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்ணா பின்னானு திட்ட ஆரம்பிச்சிட்டா அப்ப பைத்தியம் நான் ஆசைய கதம்ப பூ வாங்கி தலையில வைக்க போனேன் அதுல இருக்கிற கலரை பார்த்துட்டு பூவை பிடுங்கி பிச்சு பிச்சு போட்டுட்டான் மை லார்ட் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பொய் சாட்சிகளா சரி அவன் சொல்றத நம்ப வேண்டாம் இப்ப நான் அழைக்க போற சாட்சி ஸ்ரீராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல பிரியங்காவோட அப்பா மிஸ் கிருஷ்ணன் மிஸ்டர் கிருஷ்ணன் உங்க பொண்ணு பிரியங்காவுக்கு கொஞ்சம் மூளைக்குள்ளார எல்லாரும் சொல்றாங்களே அது உண்மைதானா சொல்லுங்க ஆமாங்க அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது ஒரு மார்கழி மாசம் எல்லார் வீட்டு வாசல்லையும் கலர் கலரா பொடியை வச்சு விதவிதமா கோலம் போட்டிருந்தாங்க அப்ப பிரியங்க திண்ணில விளையாடிட்டு இருந்தா கால் தடிக்கி அவ கோலத்து மேல விழுந்துட்டா 3 மணி நேரம் மூச்சு பேச்சு இல்லை மயக்கமா தான் இருந்தா அதுலேருந்து அவளுக்கு கலரை பார்த்தாலே ஒரே பயம் நாங்களும் அவட்ட கலரை காட்டாம தள்ளியே தான் வச்சிருந்தோம் அந்த சம்பவத்திலிருந்தே அவ திடீர்னு உளருவா கற்பனை பண்ணுவா சில நேரம் படபடன்னு பேசி புதுசா கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம் ஆனா ஐயா அவ ரொம்ப நல்லவ அவளை நீங்க மிஸ்டர் கிருஷ்ணன் நீங்க போங்க ப்ளீஸ் மிலாட் ஐயா எந்த எந்த அப்பா அம்மாவுக்கும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டா மனசார யாருக்கும் எந்த கெடுதல் நினைச்சது கிடையாது அவ எல்லாருக்கும் உதவிதான்
நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க. போயிட்டு வாங்க. விசாரித்த சாட்சியங்களின்படி பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பது நிரூபணமாகிவிட்டது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், குற்றம் சாட்டப்பட்ட அந்த நான்கு இளைஞர்களை விடுதலை செய்துவிட்டு பொய் சாட்சியை சொல்லியிருந்தாலும் பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பதனால் அவள் மீது சிறிது இரக்கம் காட்டி ஒரு நல்ல மனநிலை மருத்துவமனையில் சேர்த்து அரசாங்கத்தின் இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுமாறு கணம் கோட்டாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக விசாரிக்கப்பட்ட பிரியங்கா ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்பது எதிர்த்தரப்பு வக்கீலின் வாதம். அவர் மனநிலை சரியானவதார் என்பதை நிரூபிக்க ப்ராசிக்யூஷன் தரப்பு தவறிவிட்டது. ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ற அடிப்படையில் பிரியங்காவை மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்ப இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அவர் மனநிலை பற்றி மனநோய் மருத்துவரின் சான்றிதழ் வரும் வரை இந்த வழக்கை தள்ளி வைக்கிறேன்.